Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. பிரேமலு அப்படின்னு ஒரு படம், இதில் நஸ்லன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. பிரேமலு இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லா யங்ஸ்டர்ஸும் 2K கிட்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அந்த ஹீரோ நஸ்லன் யார் யாது அப்படின்னு கேட்கும்போது நாமளும் உள்ளே போய் தேடும்போது தான் தெரியுது. ஒரு திருவிழா ஊரில் ஒரு நடுத்தரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பையன், அவனுக்கு ஒரு சினிமா கனவோடு இருக்கிறான். நீ போய் இன்ஜினியரிங் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் வெறுப்பாக போய் இன்ஜினியரிங்கில் பிடெக் சேர்றான். இப்படியாக போயிட்டுருக்க நஸ்லினுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன ரோல் கிடைக்குது. ஒரு முக்கியமான படம் வந்து கிடைக்காரு. இந்த படம் வந்து வரணும் அவசியம் உண்டு. துல்கர் சல்மானோட படம் இல்லையா? அந்த படம் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்குது. ஆனால் இப்போ கான்ட்ரவர்சின்னு சொல்லும்போது சார், அவர் மோடியை பற்றி கூட ஏதோ ஒன்று பேசினாலும் ஒரு சர்ச்சை இல்லையா? அதை சோஷியல் மீடியாவில் போட்டு வலுவலுன்னு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேர் வேற மதம் சார்ந்த ஒரு பேராக மாட்டிக்கிட்டோன்னு இவர் எல்லாம் உடனடியாக வந்து ஒரு வீடியோ போடுறாரு. வந்து பிருத்திவிராஜ் தன்னுடைய மலையாள சினிமாவில் நடித்து 100 கோடி கிளப்புக்குள்ளே வராததை இந்த பையன் பண்ணியிருக்காப்ல. அதுதான் இண்டஸ்ட்ரியே வந்து நீங்கள் அப்படி பார்க்குறது. நீங்கள் வந்து பகத் பாசில துல்கர் சல்மானோ யாருமே பண்ணாது. இவர் வந்து ஒரு மம்முட்டி மோகன்லாலுக்கு அடுத்த இடத்தை பிடிப்பார் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. அது சில விமர்சனங்கள்லாம் ஏன் ரொம்ப ஓவராக கூறுவீங்களே அப்படின்ற அளவுக்கும் அங்கே எதிர்மறையான விமர்சனங்களும் வரும். தமிழில் ஆல்ரெடி வந்து போய் கதை சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிரேமலு கதையை பார்த்தீங்கன்னா அடித்து துவச்சி போட்ட ஒரு 1002 கதைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்துடுறீங்க ஒரு ஹீரோ அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இவருக்கு இருக்குது பாலிடிக்ஸ். இவ்வளோ பிரச்சனைகளையும் இனி வரப்போகிற பிரச்சனையை இவர் எப்படி தாங்கிப்பார்? ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியார் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப காலமாக மலையாள சினிமா வந்துட்டு இங்கே பயங்கரமான ஒரு ஆதிக்கம் செலுத்துது. ஆதிக்கம்னு சொல்கிறத விட அது எப்படின்னா நம்ம மக்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து எல்லா படங்களுமே வந்துட்டு ஒரு 100 கோடி அடிக்குது. அதில் ரொம்ப எல்லாருமே கவனித்து பார்த்தது என்ன அப்படின்னா பிரேமலு அப்படின்னு ஒரு படம். இப்போது மஞ்சுமல் பாய்ஸ்லேயாவது வந்துட்டு நமக்கு ஒரு சில ஆட்கள் தெரியும். பிரேமலுவில் வந்துட்டு எத்தனை பேருக்கு யாரை தெரியும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் அதில் நஸ்லன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு பெரிய சாதனைகள் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு 100 crore கிளப்பில் வந்துட்டு அந்த படம் இணைஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன வயசில் 100 crore அடித்த ஒரு நடிகர் அப்படிங்கிற பேர் வேறு இருக்கு. அந்த 100 crore வந்து மலையாளத்தில் மலையாளத்தில். ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு பேசுகிறாங்களே சார், யார் இந்த நஸ்லன் அப்படிங்கிறப்பீங்க? உண்மையாகவே வந்து ஏதாவது வந்து சில சமயம் அத்தி பூத்தார் மாதிரின்னு வாங்கலீங்களா, அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு சினிமாவில் உண்டு. அத்தி பூத்தார் போல் சில பேர் ஒரு சாதாரண ஆட்கள் இது மாதிரி சினிமாவில் ஃப்ரேம்குள்ளே வந்து யார் யாவன் அப்படின்னு கேட்க தோணும். ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு பிரேம்னு ஒரு படம் வந்து அதே மொழியில் இங்கே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து அப்படி கொண்டாடப்படுது. ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ், ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தனாயுது. இந்த ஹீரோ ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு கலக்கிறானே என்னென்னு அவனுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் உருவாகிறாங்க. இந்த ஒரு வார ரிசல்ட்டுக்கு பிறகு அந்த படம் வந்து தமிழில் ரெட் ஜெயிண்ட் வாங்கி தமிழில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஓடுது. குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நஸ்லன் யார் இது அப்படின்னு கேட்க தோணுது. வந்து யார் அப்படின்போது அதுக்கு ஒரு சின்ன இதுக்கு அறிமுகத்துக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிடுறேன். ஏன்னா சமீப காலமாக ரொம்ப காலமாக இருக்குது, மிக சமீப காலமாக பாலிவுட் மாதிரி சவுத் இண்டியன் ஃபிலிம்குள்ளே வந்து நெப்போட்டிசம் உள்ளே வந்துருச்சு. வாரிசு சினிமா அவங்கள மீறி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி தெலுங்கில் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல். தமிழில் அப்படி ஒரு பிம்பம் இருந்தாலும் ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு நட்சத்திரங்கள் எங்கேருந்தோ வந்து வெளியே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது மலையாளத்தில் அது இருந்தாலும் அப்படி ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு துல்கர் சல்மானோ அல்லது வந்து பகத் பாசிலோ இது மாதிரியான வாரிசுகள் இருந்தாலும் நாங்கள் நல்ல ஆர்டிஸ்ட்டு, வரவேற்பும் நல்ல கதைகள் நாங்கள் இது பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று, குறிப்பாக சத்யராஜ் நடித்த ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு. நான் சொல்கிறது 99 இல்லை 2000 இருக்கும். திருநெல்வேலியில் ஷூட்டிங்கு அரவலி, அப்புறம் ஒரு நிறைய ஆர்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சுந்தர் சி டைரக்ஷன் படம் தெரியல. அவரை நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ திருநெல்வேலியில் இந்த மாதிரியான ஒரு வெயிலில் போயிட்டு வேர்த்து விழுத்து உட்காந்துன்னா ஒரு லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அப்படி வந்து சத்யராஜ் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லும்போது எழுந்து எழுந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன் சார் எழுந்து எழுந்து வணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னு? அதை நீங்கள் ஒன்றுங்க, இந்த கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் டப்புன்னு பெரியால வந்துடுவான், இந்த வணக்கம் அப்போ யூஸ் ஆகும். இதுதான் சினிமாவுடைய யதார்த்தம். இப்போ நம்ம பிரேமலு இந்த படம் வந்து
ஒரு சவுத் இந்தியா முழுக்க கொண்டாட்டமான படம். இதே சமயம் தமிழில் வந்து ஆல்ரெடி எல்லா யங்ஸ்டர்ஸும் 2K கிட்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அந்த ஹீரோ நஸ்லன் யார் யாது அப்படின்னு கேட்கும்போது நாமளும் உள்ளே போய் தேடும் போது தான் தெரியுது, ஒரு திருவிழா ஊரில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பையன், அவனுக்கு ஒரு சினிமா கனவோடு இருக்கிறான், சினிமாவில் எப்படியா வந்தாகணும், சினிமாவில் நடிகனாகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அந்த ஃபேமிலிக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா படிக்கிற பையன், நீ போய் என்ஜினியரிங் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டா வெறுப்பாக போய் என்ஜினியரிங்கில் பிடெக் சேர்றான். சேரும்போதுலாம் இடையில இடையில வந்து இந்த சினிமா ஆசையில் போயிட்டு அங்கங்கே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, சில ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் இடையில பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லாவே படினாங்க. நல்லாவும் படிக்கக்கூடிய ஒரு நபர், படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே என் போக்கில் என்னை கொஞ்சம் விடுங்க, நான் போய் ஒரு சினிமாவில் தேடுறேன்னு. ஒரு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு பயம் தானே வந்து, சினிமா வந்து ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு உலகம். அது பார்த்து நடிகனா உங்களுக்கு வந்து 1000 கூட கிடையாது, 100 ஒருத்தர் தான் வந்து ஷைன் பண்ண முடியும். வந்து அப்படி வந்து அவங்க வந்து பிரபலமானாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம். நீங்கள் அந்த ஒரு இடத்த வந்துட்டிங்கன்னா அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம். சரி, அவங்க அப்பா ஒரு டார்கெட் கொடுத்து அவனை அனுப்புகிறார் இப்போ அப்படின்னு தேடுற வாய்ப்பில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மதுரராஜான்னு ஒரு படம், மம்முட்டி நடித்த படம். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த நஸ்லன் யார் அப்படின் பொழுது ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிக்கும் போது அதில் கும்பலில் ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு முகம் வந்து ரவுண்ட் பண்ணி காமிப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பாசிங் சீன் வாங்க, அது ஒரு சீன் வந்து பாசிங் சீன் அதில் நடிச்சுட்டு பெரிய இதுவாகிடுது வந்து அந்த பையனுக்கு. வந்து நான் வந்து கேமராமேன் நடிச்சிட்டேன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய இது சம்மந்தப்பட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த கதையை கூட நல்லாயிருக்கும், வந்து ஒரு பாதி கதை மதுரைக்குள்ளே நடக்கிற மாதிரி மம்முட்டி, இது ஒரு ஹிட் படம். கூட்டுமை காமிச்சோடனே எங்கேயா நீ வர அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது ஒரு அப்படி ஜக்குன்னு போகிற ஒரு சீனில் தோ இருக்கிற பாருங்க அப்படின்ற இடத்துல பல பேர் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. வந்து ஓட்ட ஆரம்பித்தாலும் தன்னுடைய விசிட்டிங் கார்டாக, தன்னுடைய அறிமுகமாக, தன்னுடைய அடையாளமாக போகிற இடம் பூரா வந்து நான் மதுரராஜா படத்தில் நடிச்சிருக்கேன். நாங்களும் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தேன், வந்து ஒரு படம் நான் நடிச்சிட்டேன், நடிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். அப்போ உங்களுக்கு இது மாதிரியான இதுவெல்லாம் கிடையாதுங்களா, ட்ரெய்லர் இதுவெல்லாம் ப்ரோமோலாம் தெரியும் என்னென்னு வெளியே தெரியாது, ஃபிலிம் தானே. அப்போது அவங்க போய் உட்காந்துன்னு இவர் வருவாரான்னு பார்த்து சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, கடைசி வரைக்கும் வரலையாம். இவருக்கு சென்னையில் படம் பார்த்துட்டு என்ன கடைசியாக வரலன்னு இந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டைரக்டருக்கு யாருக்கு அசோசியேட் டைரக்டர் கேட்கும்போது எங்கள் எடிட்டிங்கில் ஃபுட்டேஜில் உங்களை தூக்கிட்டு கண்டாங்க. இதுதான் சினிமாவோடைய யதார்த்தம். நீங்கள் இன்றைக்கி மக்கள் செல்வனாக இருக்கிற விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், புதுப்பேட்டையில் வந்திருப்பாப்புல, இப்படி பின்னாடி பிரேமில் வந்து சின்ன சின்னதாக வந்து இதே நிலைமை தான் நஸ்லனுக்கும். இப்படி மதுரராஜான்ற ஒரு படத்தில் சும்மா ஒரு பாசிங் சீனில் முகம் காட்டுந்த வந்து தன்னுடைய விசிட்டிங் கார்டாக வச்சுக்கிட்டு போகிற இடம் பூரா வந்து சான்ஸ் கேட்குறாரு, திருப்பி அனுப்பப்படுறாரு, ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறீங்கன்றாங்க. அப்புறம் சின்ன சின்ன ரோல் தராங்க, ஒரு பெரிய திருப்தியே இல்லை, விடாமுயற்சியோடு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, தொடர்ச்சியாக வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கல. ஒரு கட்டத்தில் வந்து சினிமா வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம பிடெக் படிச்சிருக்கிறோம், அப்ராட் போய் நம்ம என்ன வேலை செஞ்சு பார்த்துக்கலாமா அப்படின்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து திரும்ப வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த முயற்சி நீ பாதி கிணறை தாண்டிட்ட, இதுக்கப்புறம் நீ போனேன்னா அது சரியாக வராது, ஒன்றும் பாதி கிணறு தாண்டிப்பார், ஒரு டார்கெட் வச்சுக்கோ உனக்குள்ளே, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு டார்கெட் வச்சுக்கோ, அதுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னா நீ அப்ராட் போகிறதோ இல்லை இந்தியாவில் வேறு எங்கன்னா வேலைக்கு போகிறதோ நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு இதுக்கிடையில் தன்னுடைய திறமைன்னு ஒன்று இருக்கீங்களா அதை வந்து வளர்த்துக்கிற மாதிரி குத்துப்படுற மாதிரியான நம்ம ஊர் குத்துப்படுற மாதிரியான ஒரு ஒரு ட்ராமா ஸ்கூலில் போய் சேர்றாப்புல, அப்புறமா அது இவருக்கு இவரே வந்து பயிற்சி எடுக்கிறாப்புல, கண்ணாடி முன்னாடி நடித்து பார்க்குறாப்புல. ஒரு மனுஷனுக்கு வந்து ஆர்வம், அந்த ஆர்வத்தை வந்து குறைச்சிக்காமல் பார்த்துக்கிட்டு தான் அவனுக்கான அடுத்த வெற்றின்வாங்க. இப்படியாக போயிட்டுருக்க நஸ்லினுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன ரோல் கிடைக்குது, ஒரு முக்கியமான படம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த படம் வந்து வரன் அவசியம் உண்டு அப்படின்னு, துல்கர் சல்மானோட படம் இல்லையா, துல்கர் சல்மானோடைய படம். ஏன்னா இது இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல் நடிச்சது இதே போல் தான் வந்து மதுரராஜா மாதிரியே வந்து ஒரு அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது அதை வந்து பாஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அந்த அளவுக்கு தான் இவருக்கு தெரியாது. இந்த படம் ஏறக்குறைய இவருக்கு வந்து துர்கர் சல்மானுக்கு ஒரு தம்பி மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இதுதான் அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது, தன்னுடைய நண்பர்களுக்கு தைரியமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த படம் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்குது, அது இவரை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கிறார், வந்து தன்னுடைய விளம்பரத்துக்கு தன்னுடைய ப்ரொமோஷனுக்கு தனக்கு தானே பிஆர்ஓவாக மாறுகிறாரு அஸ்லன் மாறி, அந்த படம் வந்து பெரிய அதுதான் இவரை வந்து தெரிய வைக்கிறது. அந்த கான்ட்ரவர்சி கூட வந்துட்டு இப்போ பிரபாகரன் சார் வந்துட்டு ஏதோ குறைவாக பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் தானே சார், அதுதான் இல்லை அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு, அதுக்கு மறுப்பு வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மேதகு ஆளுமை
ஈழத்துடைய சிங்கம் பிரபாகரனுடைய பெயரை அதை மோட்டிவ் வச்சாங்களே ஒரு டாக் வச்சுருப்பாங்க, அது பெரிய கொந்தளிப்புலாம். அது ஏன்னா அந்த நேரம் தான் அந்த ஈழ பிரச்சனை பெரிய லெவலில் வந்து வெடிச்சுக்கிட்டு இருந்த நேரம். நாங்கள் எந்த நோக்கத்தில் வைக்கலைங்க, அந்த ஒரு பேர் தேவைப்பட்டது வச்சு நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுருந்தோம். ரேஞ்சில் இறங்கி வந்தாங்க, அது அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கான்ட்ரவர்சின்னு சொல்லும்போது சார், அவர் மோடியை பற்றி கூட ஏதோ ஒன்று பேசினாருன்னு ஒரு சர்ச்சை இருக்கு. ஏமாமா, அவருடைய அந்த இப்போ நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம இது பண்ணிடுறீங்களே, யார் வேணாலும் பேசுறது சாங்கு டைலாக் பேசுறது வச்சு இந்த அது அந்த ஏஐ தொழில்நுட்பத்து கூட நிறைய பேர் ஆதரவும் எதிர்ப்பும் கூட தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ கோட் படத்துக்கு அதுதான் பெரிய பலமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் டோன்லேயே நானே கூட இன்டர்வியூ கொடுத்துட்டு போகலாம், என் டோனில் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு இருக்கிற அந்த. அப்போது என்ன ஆகி பார்த்தா அந்த ஃபேக் ஐடி அடிக்கிறது உண்டு. இவருடைய ஃபேஸ்புக் ஃபேக் ஐடியில் போயிட்டு பிரதமர் மோடியை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டுறாங்க, ஒரு கருத்து ஒன்று போட்டுறாங்க. அந்த கருத்து ஒரு பெரிய சர்ச்சையாகி யார் இந்த பையன்னு கேட்க ஆரம்பித்தாலும் இவர் பதட்டமாகிடுது. ஏன்னா அதை சோஷியல் மீடியாவில் போட்டு வலு வலுன்னு வளர்த்துட்ருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஆள் வந்து இப்படிலாம் விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு பேர் வேறு மதம் சார்ந்த ஒரு பேராக மாட்டிக்கிட்டோன்னு இவர் எல்லாம் உடனடியாக வந்து ஒரு வீடியோ போடுறார். வந்து நான் இப்படிலாம் என்னுடைய ஃபேக் ஐடியா என்னுடைய இது வந்து யாரோ அடிச்சிட்டாங்க ஐடியை, அது உள்ளே போக வந்து இந்த மாதிரியான ஒரு இது போட்டுட்டாங்க. கருத்து என் கருத்து கிடையாது. இது நான் வந்து வளரணும், இன்னும் வளரணும், நான் சர்ச்சைக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாதுன்னு ஒரு வீடியோ வெளியிடறாரு. அந்த வீடியோ நண்பர்களால் அவருடைய நண்பர்களெலாம் சேர்ந்து அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா இவனுடைய குணம் எனக்கு தெரியும், அசல் நீங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே சமயம் இது ரொம்ப வைரலாகிட்டு போயிருக்குது. இது ஒரு முடிவு கட்டணும்னா நாங்கள் இறங்கி பண்ணுறோம்ன்ட்டு அப்புறம் ஒரு தெளிவுக்கு வந்துடுது. வந்த பிறகு நான் எடுத்து ஒரு பெரிய ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த மாதிரியான ஒரு படம் ஒன்று நமக்கு வந்து ஒரு சரியான இது கிடைக்கலையே அப்படின்ற பொழுது தான் இந்த பிரேமலு கிடைக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம எங்கேயோ பார்த்த பையன், திடீர்னு ஒருத்தர் நம்ம பார்ப்போம், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லுவீங்களே, அந்த இது சின்ன சின்ன விஷயங்கள் அந்த படத்தில் இவருடைய எக்ஸ்ப்ரெஷன் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இப்போ இருக்கிற ஒரு பிருத்திவிராஜ் தன்னுடைய மலையாள சினிமாவில் நடித்து 100 கோடி கிளப்புக்குள்ளே வராததை இந்த பையன் பண்ணியிருக்காப்புல. அதுதான் இண்டஸ்ட்ரியே வந்து நீங்கள் அப்படி பார்க்குது. நீங்கள் வந்து பகத் பாசில துல்கர் சல்மானோ யாருமே பண்ணாது. பிருத்திவிராஜ் அநேகமாக அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் லூசிஃபர் அடித்தது வந்து அவர் கூட இது அவருடைய பங்களிப்பு. இயக்குன படம், டைரக்ட் பண்ண படம் வந்து அவர் நடித்த படம் கூட கிடையாது. வந்து அந்த அளவுக்கு நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் என்னென்னாங்க, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற அளவுக்கு அங்கே விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சில என்னதான் சவுத் இண்டியன் நடிகனாக இருந்தால் கூட இப்போ நம்ம தமிழில் ஒருத்தர் இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் மலையாளத்தில் அவருக்கு பிடிக்காமல் கூட பார்க்கலாம், இல்லை கன்னடத்தில் பிடிக்கும், ஆந்திராவில் பிடிக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். நீங்கள் இந்த 4 ஸ்டேட்லேயும் ஒரு நடிகரை பிடிக்குது அப்படின்பொழுது இந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ தானே உங்களுக்கு வந்து. நீங்கள் நம்ம ஊரில் ரஜினி எங்கே போனாலும் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் தெரியுங்களா. அது காரணம் என்னென்னா ரஜினியாவது இவ்வளோ காலம் தாண்டி வந்துட்டார், ஆனாலும் வந்து அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தாலும் போகிற இடம்லாம் நீங்கள் நார்த்தில் போனால் ரஜினி சாப்பிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இந்த பக்கம் போனீங்களாலும் உண்டு. அது மாதிரி இந்த பையனுக்கு சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு இது, நீங்கள் தெலுங்குலேயும் அங்கே ஒரு பெரிய வரவேற்பு, தமிழ்லேயும் வரவேற்பு, யார் அந்த ஹீரோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் வந்து ஒரு மம்முட்டி மோகன்லாலுக்கு அடுத்த இடத்த பிடிப்பார் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. அது சில விமர்சனங்கள்லாம் ஏன் ரொம்ப ஓவராக கூறுவீங்களே அப்படின்ற அளவுக்கும் அங்கே எதிர்மறையான விமர்சனங்களும் வருது. உண்மைதான் சார். குறிப்பாக மலையாள இண்டஸ்ட்ரியை சமீப காலமாக வந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறதே வந்துட்டு நெப்போட் கிட்ஸ் தான். அதாவது வந்துட்டு எப்படின்னா அவங்கள குறைவாக சொல்லலை, பட் ஆனால் அவங்களுடைய ஆதிக்கம் தான். ஏன்னா வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், துல்கராக இருக்கட்டும், பிருத்வியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு வெற்றி கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு பையன் வந்து உள்ளே வர்றதுங்கிறது வந்து நாங்கள் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்துதா இல்லை? ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான் ஒரு பெரிய மேட்டர் நீங்கள் சொல்ல மாதிரி. ஏன்னா நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தமிழ்லேயே கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதிப்புலாம் உண்டாயிருக்கு. இதில் கொஞ்சம் நேக்கா தப்பிச்சவர் வந்து விஜய் சேதுபதி. ஏன்னா அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு, அப்புறம் வில்லனாக நடிப்பான், கேரக்டர் ஆக்டர் நடிப்பு போய்ட்டு சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி பூம்னு வந்தவுடனே இங்கே வந்து அதுக்கு எதிராக மறைமுகமாகலாம் நடந்தது. அதை நம்ம நிறைய கூட பேசியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அஸ்லன் வந்திருக்கார் அப்படின்பொழுது அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நெப்போடிசம் பின்னணியில் உள்ள ஒரு ஹீரோக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இது கொடுக்கலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். நிச்சயமாக எனக்கு அதில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த இப்போ கடந்த ஒரு 5-6 நாளாக
விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுற சம்பவம் இருக்கு இல்லைங்களா, இது அதர் ஸ்டேட்டாக இருந்தால் என்ன ஆயிருக்கு பாருங்க. ஒன்று வந்து ஷூட்டிங் நிறுத்தியிருப்பாங்க, அதர் ஸ்டேட்காரங்க அதை விரும்பியே இருக்க மாட்டாங்க, விரும்பியே இருக்க மாட்டாங்க, அரசியல் பண்ணியிருப்பாங்க, அதை ஏதாவது ஒன்று பண்ணி அங்கேருந்து பேக்கப் பண்ண வச்சுருப்பாங்க. விஜய்க்கும் தெரியும், நான் போகிற இடம் விடிகாலம் 2 மணி வரைக்கும்லாம் காத்திருந்து வந்து பார்க்குறாங்க வந்து. இதே தான் நஸ்லனுக்கு வந்து, ஒரு ஹீரோ வரட்டும், யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் தாமதப்படுத்தலாம், அப்படி தடுக்க முடியாத ஒரு ஹீரோ தான் வந்து நஸ்லன். அவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்ததா இல்லை, ஏன்னா விமர்சனம் பூரா என்ன ஆகிடுறாங்க, நம்பிக்கை நட்சத்திரம்ன்றாங்க, 100 கோடி கிளப்புக்குள்ளே வந்து முதல் ஹீரோன்றாங்க, இவர் வரட்டுன்றாங்க, ஒரு ரேஞ்ச் வச்சு பேசுகிறாங்க வந்து, மம்முட்டி மோகன்லால் அந்த வரிசையில் வச்சு பேசுகிறாங்கும்போது இவங்களுடைய அந்த ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது வந்து. அது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து நெப்போட்டிசம் ஒரு குடும்ப ஆண்டுகிட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியை, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. திறமை இருக்குதான் ஜெயிக்கிறாயா, நல்ல கதை இருந்தால் ஜெயிக்கும், நல்ல கதை இருந்தால் அதர் ஸ்டேட்லேயும் கொண்டாடுவாங்க, ரைட் ஓகே அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நஸ்லனுக்கு தமிழில் ஆல்ரெடி வந்து போய் கதை சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சார். நிறைய பேர் வந்துட்டு குறிப்பாக எனக்கே அவர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, ஒரு 19 வயசில் ஒரு பையன் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி ஒரு 23 வயசில் ஒரு ஸ்டார்டம் அடையும் போது கொஞ்சம் பிரசாந்த் மாதிரி தெரில சார் நிறைய விஷயங்கள்ல. உண்மைதான், அது பிரசாந்த் இப்படி தான் வந்தாப்புல. பிரசாந்துக்காவது அவருடைய தந்தை இருந்தார், அவர் எப்படி ஒரு டிசைன் பண்ணுற ஒரு விஷயம் இருந்தது, அவங்க அப்பா இண்டஸ்ட்ரியில் ஊர்னவர், அவர் வந்து அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட்டிங்காக வந்தவர், ஒரு ஆடியோ வியாபாரம் பண்ணவர், அப்புறம் கொஞ்ச நாள் இளையராஜாவுடைய நண்பராக இருந்தவர், அவர் இண்டஸ்ட்ரி எல்லாமே தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தவர், ப்ரொடக்ஷன் பண்ணவர், அதுக்கப்புறம் தான் நடிக்கிறானார் அவர். ஆனால் தெரியும், A to Z தெரியும், தன் மகனுக்கு கதை கேட்குறது, தன் மகனை எந்த மாதிரியான பார்த்துக்கிறதுன்னு தெரியும். இங்கே நஸ்லனுக்கு அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது, ஆளே இல்லை, ஆளே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் அப்படியே ஞாபகம் வருது. இந்த குறிப்பாக பெண் ரசிகைகள் இருக்காங்களே, அதுதாங்க பெரிய பலம் வந்து. அதுக்கு என்னென்னா, நீங்கள் டைரக்டர் சொல்லி கொடுத்த தாண்டி சின்ன சின்ன மேனரிசம் இருக்கு இல்லைங்களா, அவருடைய ஒரு கொட்டாவை பெரிய வைரலாகிட்டு இருக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி வாயை கோணிச்சு ஒரு கொட்டாவை விடுறது, அதை வந்து ரசிக்கிறாங்க வந்து. நீங்கள் இந்த பிரேமலு கதையை பார்த்தீங்கன்னா, அடித்து துவச்சி போட்ட ஒரு 1002வது கதைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச துள்ளுவதோ இளமையுடைய ஜாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஒரு இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாயில் வந்து ரொம்ப பழைய கதை, ஆனால் அந்த சீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் தாங்க இந்த படம் வந்து பெரிய ஹிட். அதை தவிர இந்த ஹீரோ பெரிய பலம் இந்த படத்துக்கு, குறிப்பாக அந்த ஹீரோயின் மமிதா பைஜு. எங்கப்பா இந்த இவ்வளோ தான் ஏமா, நீ வந்து வனங்காலில் ஏமா பாதியிலே போன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த படத்தில் வந்து. சார் அதே மாதிரி வந்துட்டு இவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு, சில படங்கள் இப்போ ஹோம் மாதிரியான படங்கள்லாம் இவருடைய கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து கேட்பார், இந்த மாதிரி அவங்க அம்மாகிட்ட ஏமா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுலேஷனில் கேட்பார், அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது இன்ன வரைக்கும் பெரிய மீம் மெட்டீரியலாக இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு அதை ரசிக்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒரு மனுஷன் மீமாக மாறுறாரு அப்படின்னா, அப்போ நிச்சயமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா, எக்ஸ்பிரஷனில் பயங்கரமாக ஹோல்டு பண்ணுறாரு சார் அவர். நிச்சயமாக சார், எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து. நீங்கள் ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கார் வந்து, ரீடேக் போயிட்டே இருக்குது. குடிச்சிருந்த காப்பிக்கு அப்போ தூக்கி வீசி அடிக்கிறாப்புல அந்த டைரக்டர், முகத்தில் வீசி அடிக்கிறாப்புல ஒரு பெரிய டைரக்டர். டைரக்டர் பேரை கூட நான் சொல்லிடுறேன், ராம்கோபால் வர்மா ஹீரோ பேர் அவர் இருக்கார் வந்து. ராம்கோபால் வர்மா காப்பி கப்பை தூக்கி அடிக்கிறார், காப்பியோடு சுட சுட விழுது, இந்த ஹீரோ அவமானப்பட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களே நிறைய டேக் எடுக்கக்கூடிய டைரக்டரு, 25 டேக்கு இவரால் போய் எக்ஸ்பிரஷன் வரல, என்ன ஏன் மண்ணு மாதிரி நிற்கிறேன்ட்டு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, பலத்தில் பெரிய வீட்டு பையன் சொந்த படம் எடுக்கிறாரு, ஒரு 6 படம் எடுக்கிறாப்புல சொந்த படம், 6 படம் ஃப்ளாப்புங்க, 6 படத்தில் இவர் நடிக்கலன்னு தான் வந்து பேர் வருது. உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. நீங்கள் சொல்லுவாங்க வந்து என்ன யா சிவாஜி கணேசன் மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்னு, ஓவர் ஆக்டிங் அப்படின்றது வந்து அந்த கேமராவுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து, அதுக்காக ரொம்பலாம் வேணாம், 1 மீட்டர்னுவாங்க இல்லைங்களா. எனக்கு கூட வந்து லாரன்ஸ் ஒரு இதில் அந்த சந்திரமுகி 2 நடிக்கும் போது அந்த வேட்டை நான் கெட்டப் மாற்றிட்டு நான் வந்துட்டோடனே கொஞ்சம் ஷிவரிங் ஆகி போச்சு எனக்கு. ரஜினி சார் பண்ணது உடனே எப்படி நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, அவருக்கே சாருக்கு ஃபோன் போட்டவுடனே, சார் எப்படி சார் இந்த மாதிரி இருக்கிறேன் நான், லாரன்ஸ் நீங்கள் வந்து ஓவராகவும் போயிட்டாதுங்க, அதுக்காக வந்து கீழே இறங்கிட்டாதுங்க, உங்களுக்கு ஒரு மீட்டர் உங்களுக்கான மீட்டர்னு ஒன்று இருக்குல்ல அந்த மீட்டர் பிடிச்சி நடிங்கன்னார். அப்புறம் ஓடல, அது வேறு விஷயம் வந்து. இதுதான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு நடிகனுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆக்டர்னு வச்சு உங்களுக்கான மீட்டர்னு ஒன்று தெரிஞ்சிடும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்க, நீங்கள் சக்ஸஸ் படிப்பில். அதை தான் இந்த பையன் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. உண்மைதான். இப்போ இப்போ நஸ்லினுடைய விஷயத்துலேயே வச்சு பார்ப்போமே சார், அடுத்து இப்போ தமிழில் வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க, சின்ன பையன்
பெரிய மெச்சூர்டான ஒரு முகம்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் கதை சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது இந்த பையனுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்கும் இப்போ வந்துட்டு அடுத்த கட்டமாக? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. இந்த பையனுடைய ஃபியூச்சர் இவருடைய பின்புலம் என்னன்னு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவருடைய பின்புலம் என்னன்னு தெரியாது. இவருக்கு யார் கதை கேட்குறாங்க, யார் சம்பளம் பேசுகிறாங்க, யார் இவரை வழி நடத்த போகிறார்கள், யார் வழி நடத்துகிறாங்க, இதெல்லாம் உண்டு வந்து. நீங்கள் வந்துடுறீங்க ஒரு ஹீரோ அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இவருக்கு இருக்குது பாலிடிக்ஸு. எவன் எங்கேருந்து எரிவான்னு தெரியாது, வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க. வந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் இனி வரப்போகிற பிரச்சனையும் இவர் எப்படி தாங்கிப்பார்? கரெக்டாக சூஸ் பண்ணோம். இங்கே அப்பாஸ்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தாருங்க, உண்மையிலே அப்பாஸ்கான கிரேஸ்லாம் இவரெலாம் எந்த மொழி கிடையாது. வந்து எங்க அப்பாஸ் கட்டிங்கு, அப்பாஸ் ஷர்ட்டு, அப்பாஸுடைய மேரனேசம் போகிற இடம்லாம் அப்பாஸ் அப்பாஸ் அப்பாஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு பூந்தமல்லி ஏரோட்டில் பிரீஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தாப்புல ஒரு 22-25 பேர் கதை சொல்கிறதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு 15 ப்ரொடியூசர் பொட்டியோடு நிற்பாங்க அப்பாஸுக்கு அட்வான். அப்போ என்ன பண்ணிச்சு, அப்பாஸுக்கு சரியான ஆள் கிடையாது, சரியான மேனேஜர் இல்லாதனால ஒரு மேனேஜர் இருந்து வர அட்வான்ஸ் பூரா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எல்லா படத்துலையும் கமிட்மெண்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடச்ச ஒரு 3 படம் ஃப்ளாப் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுத்தும் பூரா திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கிராஃபில் பரமபதத்தில் போய் ஏனியில் ஏறின ஒரு நபர் வந்து பாம்பு வழியாக இறங்கிட்டாப்ப. அந்த ஒரு நிலைமை அஸ்லம்க்கு வராதுன்னு நினைக்கிறேன் நான். வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கேற்ற ஆட்களை இவர் வச்சுக்கிட்டாருன்னா எதிர்காலத்தில் நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் விமர்சனம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, ஒரு ஐக்கான் எழுதிட்டு இருக்காங்க, வருங்கால ஐக்கான் எழுதிட்டாங்க, அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.